வாழ்த்துக்கள் இந்த வாரம் பத்தாவது வாரம் இந்த வார ஊழியருக்கையின் தலைப்பானது வினோதமான கனவுகளும் ஒரு சிறுமியும் இந்த வாரத்தில் கினி என்கிற ஒரு இடத்தில் சகோதரி மரியா என்பவர்களை பற்றி நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம் மரியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமும் அவர்கள் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரு சம்பவத்தையும் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம் கினி என்கிற ஒரு ஊரில் மரியா மரியாவும் தன்னுடைய குடும்பமும் அந்த சூனியம் செய்கிற இதில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க எப்போவுமே அவங்க சூனியக்காரர்களோடு தான் தங்களுடைய வேலையை செஞ்சிட்ருப்பாங்க அப்படி செய்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த இழப்பும் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கிறதாவும் அவங்க உணர்ந்தாங்க அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் வந்து ஒரு நிறைய கடைகள்லாம் இவர்கள் நிறுவி அந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க கொஞ்ச நாளில் தன்னுடைய மக பெற்றோர்களை விட்டு மரியாவும் ஒரு தனி இடத்துல போய் அவர்களும் ஒரு பெரிய கடையை வந்து உருவாக்கி அவங்களும் அந்த இடத்துல ஒரு பிரபலமாக இருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு முன்மாதிரியாகவும் இருந்தாங்க எப்படி சொல்கிறதுனா சூனியம் செய்கிறதுல இவங்களை மாதிரி ஒரு பிரபலமான ஆள் இல்லை அந்த மாதிரி இவங்களோட பெயர் பெற்றது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் வந்து இவர்களுக்கு இருபத்தி நான்கு வயசாச்சு அப்போ இருபத்தி நான்கு வயசு ஆகும்போது மறுபடியும் தன் சூனியக்காரரிடம் போய் நாங்கள் இன்னும் செழிப்பாக இருக்கணும் இன்னும் நாங்கள் பணக்காரராக மாறணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரரிடம் கேட்கும் போது அந்த சூனியக்காரர் சொல்கிறாரு நீ வந்து பணக்காரராக ஆகணும்னு நீ விரும்பினா நீ வந்து ஒரு வெள்ளுடல் கொண்ட ஒரு மனிதனை வந்து நீ வந்து பலியிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க பய பயத்தோடையும் ரொம்ப ஆச்சரியத்தோடயும் இருக்காங்க என்ன இவர் இப்படி சொல்கிறாரு எல்லாரும் இது விலங்குகளை தான் பலியிட சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் வந்து மனிதனை பலி பலியிட சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க ரொம்ப குழப்பத்தோடு அந்த எருவில் போய் தூங்குறாங்க அங்கே தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து இரண்டு சிறு பிள்ளைகள் வந்து ஏதோ இவங்கக்கிட்ட அந்த கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது ஒரு நாள் அந்த கனவு என்னன்னே அவங்களுக்கு புரியல என்ன இந்த இரண்டு பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னே இவங்களுக்கு தெரியல அதே குழப்பத்தோடு தான் இருக்காங்க மறுபடியும் ரெண்டாவது நாள் வருது ரெண்டாவது நாளும் அவங்களுக்கு அந்த கனவு வருது அந்த கனவில் வந்து அந்த ரெண்டு சிறு பிள்ளைகள் மறுபடியும் வராங்க மறுபடியும் வந்து இவங்களுக்கு என்ன ஏதோ சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு சரியாக தெரியல அடுத்த நாளும் மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் வந்து இவர்கள் சொல்கிறாங்க அந்த பணக்காரர் நீ பணக்காரர் ஆக விரும்பணுன்னா சூனியக்காரர் வந்து உனக்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சிறுமிகளும் வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க இவங்களுக்கு புரியவே இல்லை என்ன இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை மறுபடியும் அடுத்த நாள் அவர்களுக்கு கனவு வருது அந்த கனவில் வந்து ஏசு ரச்சகர் தான் அவங்களுக்கு வந்து முழுமையான தீர்வு கொடுப்பார் சூன்யக்காரர் வந்து எந்த தீர்வும் தரமாட்டாருன்னு சொல்லி சொல்லும் போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல யார் ஏசுப்பா யார் என்னன்னே உங்களுக்கு தெரியல ஏன்னா இவங்க வந்து முழுமையான ஒரு ஹிந்து அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப குழப்பமாக இருந்து அடுத்த நாள் தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி எனக்கு இந்த மூணு நாள்லேயும் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் நீ எதுவும் நினைக்காத இது வந்து சும்மா கனவு தான் நீ எதுவும் இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் மரியாக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு யார் இந்த இயேசு யார் எனக்கு இந்த கனவுல வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடு இருக்கும்போது சரி நம்ம ரிலாக்ஸாக போவோம்னு சொல்லி வெளியே போகும்போது அவங்களோட கார் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சிறுமி ஒரு சிறுமி வந்து மரியாவை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சிறுமி வந்து மரியா கிட்டே கேட்கும் நீ யார் நீ எதுக்கு வந்து என்ட்ட ஹெல்ப் கேட்குற அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க மரியா அதுக்கு அந்த சிறுமி சொல்கிறாங்க நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு போகணும் அந்த சர்ச்சுக்கு வந்து என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி நீ நான் என்ன நினச்சிருக்காங்க ஓ இவங்க வந்து தன்னுடைய பெற்றோரை வந்து இழந்துட்டு தனியாக இருக்காங்க நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த இடத்துல எந்த சபையும் இல்லையே எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சிறுமியாக சொல்கிறாங்க நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது நீங்கள் எந்த இடத்துல எந்த திருச்சபைக்கு போகணுன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் வாங்க உங்களை அப்படின்னு சொல்லி அந்த திருச்சபை திருச்சபைக்கு கூப்பிட்டுட்டு போய் விடுறாங்க திருச்சபை கூப்பிட்டுட்டு போய் விட்ட உடனே அங்கே இருக்க சபை மக்கள்லாம் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க பேசிட்டே இருக்கும்போது கேட்குறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா வெல்கம் பண்ணி கூப்பிட்றாங்க அப்போ சொல்கிறாங்க நீங்கள் யார் மூலமாக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறுமியை வந்து காமிக்கலான்னு இப்படி காமிக்கும் காமிக்கும்போது அந்த சிறுமி வந்து அங்கே இந்த இடத்துல இல்லவே இல்லை இவங்களுக்கு ரொம்ப இதாகிடு ஆச்சரியமாகிடுச்சு எங்கே இந்த சிறுமி என் கூட தான் வந்து ஆளை காணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டு அங்கே அந்த சபை விசுவாசியில் ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் இவங்க வந்து சொல்கிறாங்க அந்த தங் அவங்களுக்கு வந்த கனவுகள் எல்லாம் பற்றி சொல்லும் போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இருங்க நான் என்னுடைய சபை போதகரை போய் கூப்பிட்டு வரேன் அவர் வந்து இதுக்கு எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறாரு சபை போதகரிடம் வந்து எல்லாமே இவங்க சொல்கிறாங்க தன்னுடைய கனவுகள் பற்றியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க போதகரும் இதுக்கு வந்து ஒரு விளக்கம் அளித்தார் விளக்கம் அளித்து ஒரு கொஞ்ச நாளில் வந்து மரியாதை முழுமையாக ஒரு அட்வெண்டஸ்கிருசுவலாக மாறினாங்க அவங்க மாறினது மட்டும் இல்லாமல் எப்படி மாறினாங்கன்னே அவங்களுக்கு தெரியல ஒரு வேதாகமம் மூலயம் மூலமாகவும் இல்லை ஒரு நபர் மூலமாகவும் அவர்கள் வந்து மாறினதாக அவங்களுக்கு தெரியல தேவனுடைய அழைப்பாக அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து தேவனை ஏற்றுக்கொண்டாங்க அந்த தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு வேளை அந்த சிறுமி வந்து ஒரு தேவ தூதனாக இருந்திருக்கலாம் தான் இதை வந்து அனுப்பினாருன்னு அவங்க வந்து நினச்சாங்க கினியாவில் வந்து நட்பரப்புவதில் நம்மளுடைய செவன்த்லி அட்மிண்டஸ் திருச்சபை வந்து ஒரு சவாலாக இருந்தது அந்த இடத்துல ஏன்னா மற்ற கிறிஸ்து கிறிஸ்தவர்களே அங்கே இல்லை கிறிஸ்துவ மார்க்கத்தை எதிர்த்து நிற்கிறவங்க தான் அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க அப்படி இருக்க சமயத்துலேயும் அங்கே வெறும் ஏழு பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் அங்கே செவன்த் செவன்த் அட்மிட்டைஸ் ஊழியர்களாக இருந்தாங்க அந்த இடத்துலையும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடையும் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடையும் இருக்கிறாங்க அதனால் நம்மளுடைய பதிமூன்றாம் வார காணிக்கை ஒரு பகுதி அங்கே செல்லும் நம்மளுடைய அவங்க எல்லாம் நல்லபடியாக செய்ய அங்கே உதவி செய்யும் மீண்டும் அங்கே ஊழியம் செய்யறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பள்ளி நிறுவனத்துக்கும் நம்மளுடைய பதிமூன்றாம் வார காணிக்கை அங்கே பயன்படும் நாம் உதார்த்தமாக கொடுத்து அங்கே உதவுமாக அமேன் ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளிப்பாடங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் மூன்றாம் காலாண்டு தேவனுக்கு நண்பர்களை உருவாக்குதல் தெய்வ திட்டத்தில் பங்கேற்பதின் மகிழ்ச்சி இந்த தலைப்பின் கீழாக போதகர் டாக்டர் மார்க் ஃபில்லை மூலமாக நல்ல பாடங்களை நாம் படித்து வருகிறோம் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு பாஸ்டர் மார்ஷல் ஐசக் மூலமாக காலம் சென்ற ரிஃபார்மில் இருந்த ஒரு தலைவர் எனக்கு ஒரு விசுவாசியாக இருந்தார் டாக்டர் ஜேம்ஸ் புஷ்பராஜன் அவர் சொல்லுவார் ரொம்ப நாள் நான் ஜோமல்ட்டே இருந்தேன் பாஸ்டர் இன்றைக்கு நான் படிக்கிற ஓய்வு நாள் பள்ளி பாடம் போதகர் மா மார்ஷல் ஐசக்குடைய தமிழ் மிகவும் எளிமையாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது அவருடைய ஊடியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறார் பாஸ்டர் மார்குல்லு மார்ஷல் ஐஸுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பாடம் பத்து ஈடுபாடு கொள்ள ஓர் அற்புதமான வழி என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வார பாடம் மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கப் போகிறது இந்த பாடத்தினுடைய கருத்து முதல் முதலாக இந்த சர்ச் டினாமினேஷன் சைடில் செவன்த் டே அட்வென்டேஸ் திருச்சபை உருவாக்கியது ஆனால் அது இப்பொழுது செவன்த் அட்வெண்டீஸ் சபை மறந்து விட்டது மற்ற திருச்சபைகள் அதை எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம அதிகமாக நம்ம இன்றைக்கி படிக்கப் போகிறோம் இந்த வார பாடத்தினுடைய மனப்பாட வசனம் மற்றையும் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் வேலையாட்களை யார் அனுப்பணும்னா அறுப்புக்கு ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் தான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பொதுவாக செவன்த் அட்வெண்டி சபை விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒரு ஒர்க்கர்ஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு யூனியன் கான்ஸ்டுவன்சியாக இருந்தாலும் சரி டிவிஷன் கமிட்டியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஜிசி ஜெனரல் கான்ஃபரன்ஸ் செஷனாக இருந்தாலும் சரி ரிப்போர்ட் சொல்லும் பொழுது எண்ணிக்கைகள் சொல்லும்பொழுது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நிறைய நாடுகளில் நிறைய டிவிஷன்ஸில் நிறைய நாடுகள் இருக்கும் ஆனால் ஒரே நாடு உள்ள ஒரே டிவிஷன் நம்ம தான் இந்தியா நேபாள் பூட்டான் மால்தீவ்ஸ் சொல்கிறோம் ஆனால் நம்ம தான் அப்போனா அவ்வளவு அதிகமான மக்கள் தொகையும் அவ்வளோ அதிகமாக விசுவாசிகளும் அவ்வளோ அதிகமாக வேலைகளும் நடக்கிறதாக நாம் சொல்லி கொள்கிறோம் பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம் எண்ணிக்கை என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பெலன் இப்போ பொதுவாக உடற்பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் தனியாக சோலாக சிங்கலாக போய் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு அது பிடிக்காவே பிடிக்காது ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை செஞ்சிட்டோம்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மாட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க இன்னொரு நபர் பாராட்டுவதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னா பாராட்டுவதற்கே ஒரு நபர் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு வேலை செய்வதற்கு இன்னொரு நபர் தேவைப்படுவது அவ் அதிக நிச்சயம் அல்லவா பாடத்தில் நம்ம என்ன படிக்கிறோன்னா தனிமையாய் உடற்பயிற்சி செய்வதை காட்டிலும் கூட்டமாக உடற்படி பொழுது உடற்பயிற்சி செய்யும்பொழுது சந்தோஷம் இருக்குமா அதுக்கு மேலே அதிகமான நேரம் செய்ய முடியுமா அதிகமான காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே போல் சமுதாயத்தில் நம்ம ஐக்கியமாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் நாம் சமுதாய ஜீவிகள் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்ன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஒருத்தர் இன்னொருத்தர் கொள்கிறாங்க அனிமல் கிடையாது மேன் இஸ் அ சோஷியல் பீயிங் மேன் இஸ் அ சோஷியல் க்ரீச்சர் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆவிக்குரிய விஷயத்திலும் இது பொருந்தும் யாருமே தனிமையாக எந்த ஒரு செவன்த் ஆட்ரெட் சபை விசுவாசியும் தனிமையாக பரவத்துக்கு போகக்கூடாது போக முடியாது அங்கே எல்லோரும் உங்களுக்கு டிக்கெட் செக் பண்ணி திருப்பி அனுப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணுறது வேதாகமத்தை வாசிக்கணும் வேதாகமத்தை வாசிக்கும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது விசுவாசத்தை பலப்படுத்துகிறது வசன அறிவை அதிகமாய் கொடுக்கிறது ஜப வாழ்க்கையை அதிகப்படுத்துகிறது ஆழப்படுத்துகிறது சாட்சி பகர நம்மை ஊக்கப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது இது எல்லாமே சிறு குழு செயல் திட்டத்தில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் பாஸ்டர் விஜயன் சொல்லிகிட்டே இருப்பார் ஸ்மால் குரூப் இவாஞ்சலிசம் ஸ்மால் குரூப் இவஞ்சலிஸுன்னு சொல்லி அவர் சொல்கிற யாருமே நம்ம கேட்கவே இல்லை அவர் புத்தகங்கள்லாம் போட்டார் தீசிஸ்லாம் பண்ணார் அதுக்கப்புறமா இன்னொரு பிஹெச்டி ஒருத்தவங்க பண்ணாங்க அவங்க சொன்னது நம்ம யாருமே கேட்கலை இன்றைக்கு சைதாபேட்டை நீங்கள் போனீங்கன்னா சென்னையில் பாஸ்டர் டி மோகன் அவர்கள் அவங்களுடைய சபை வளர்ச்சிக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறு குழு செயல் திட்டம் என்று தான் சொல்லுகிறார்கள் சிறு குறு செயல்திட்டம் மிகவும் அதிகமான ஒரு வளர்ச்சி கண்டதை நாம் பார்க்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவி சிருஷ்டிப்பிலும் சிறு குழுவாக இருந்தார்கள் மீட்பிலும் சிறு குழுவாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு தம் சீடர்களை ஒரு சிறு குழுவாக ஏற்படுத்தினார் பவலும் தன்னுடைய சிறு குழு ஊழியர்கள் மூலமாக ஐரோப்பா தேசம் முழுவதுமாக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வார பாடத்தில் சிறு குறுக்களை பற்றி வேதாகமத்தின் அடிப்படை கருத்தை பார்ப்போம் ஈடுபாடு கொள்ள ஒரு அற்புதமான வழியை கண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பாடம் சிறு குழுக்கள் ஆதி முதல் தெய்வ திட்டம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சிறு குறுக்கள் சிருஷ்டிப்பு இந்த சிருஷ்டிப்பில் சிறு குழு இருந்துச்சா பிதா குமாரன் பரிசுத்தாவி சிறு குழுவாக இருந்தார்கள் அவர்களுக்கு வெவ்வேறு வேலைகள் இருந்தன ஆனால் பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையுடன் செயல்பட்டார்கள் பிதா என்ன செய்தார் அவர் நிகரற்ற வடிவமைப்பாளர் குமாரன் என்ன செய்தார் திட்டங்களை நிறைவேற்றினார் பரிசு என்ன செய்தார் வல்லமையான வல்லுனராக திகழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய அறிவுக்கு இது எட்டாவது தான் ஆனால் இதுதான் உண்மை என்று சொல்லி ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது ஆதி திட்டத்திலும் சரி இப்போது நடக்கிற திட்டத்தில் சரி சிறு குழு மிகவும் முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது சிருஷ்டிப்பில் பிதா குமாரன் பரிசுத்தாவை இணைந்து சிருஷ்டிப்பை ஏற்படுத்துகிறார்கள் விழுகைக்கு அப்புறமாக ரச்சிப்பின் திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றும் போது கூட மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றும் போது கூட பிதா குமாரன் பரிசுத்தையாக ஒரு குழுவாக அவர்கள் கூறினதை நாம் பார்க்கிறோம் ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பிழை எப்படி பிதா குமாரன் பரிசுதாவி சிறு குழுவாக இருந்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலத்தையும் உண்டாக்கினார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தில் பவுல் எல்லாவிதமான ஊழியர்களுக்கு அவர் எழுதும் பொழுது நான் பாவியிலும் பாவி பிரதான பாவின்னு சொல்லி தனிமைப்படுத்தி சிறு குழுக்களை உற்படுத்த ஏற்படுத்தினதையும் நாம் பார்க்கிறோம் இந்த நாளில் விசேஷவனமாக ஆண்டவர் அவருடைய நோக்கம் என்ன என்ன இருந்துச்சுன்னு சொல்லி எலன் வைட் அம்மையார் மூலமாக ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிறிஸ்டின் எஜுகேஷன் பக்கம் நூற்றி எண்பத்தி ஆறில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பின் திட்டமானது நித்திய மாணவருடைய ஆலோசனைகளில் நித்திய கால முதலே இடம்பெற்று இருந்தது அவங்க தொடர்ந்து அவங்க சொல்லும் பொழுது எத்தனை பேரை ரச்சிக்க முடியுமோ அத்தனை பேரையும் ரட்சிப்பது தேவனுக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது சிறு குழுக்களின் நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கும் காணாமல் போனவரை நாம் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு நல்லது பிறருக்கு நல்லது நாம் என்ன செய்தாலும் இறுதியான நோக்கம் என்னென்னா ஆத்தும ஆதாயம் என்று சொல்லி அந்த சிறு குழுவினுடைய நோக்கம் என்பதை சொல்லப்படுகிறது இந்த பாடத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள் எல்லாமே இயேசுவை முன்னிறுத்தி சொல்லப்படுகிறது அந்த இயேசு ரட்சிப்பின் திட்டத்தில் எப்படி முக்கியமாக இருந்தார் அவர் மூலமாக மீட்பு உண்டு என்று சொல்லி சிறு குழுக்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வசனங்கள் யோவான் பத்து பதினேழு பதினெட்டுல ஜீவனை கொடுக்கிறேன் அதை மறுபடியும் எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது ரோமர் எட்டு பதினொன்னுல இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்தார் உங்களையும் உயிர்ப்பிருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது ஒன்று குறைந்த பதினைந்து பதினைஞ்சில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் நாங்கள் சாட்சிகள் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் பிரசங்கம் பண்ணிருந்த விருதா என்று சொல்லி சொல்லப்படுது ஒன்று பேரண்டாம் நான்காம் வசனத்தில் ஆகாது என்று தலின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லி சொல்லப்படுகிறது ரெண்டு பேரோ மூன்று ஒன்பதில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது திங்கள் பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தில் சிறு குழுக்கள் வேதாகமத்தில் சிறு குழுக்களாக மக்கள் சேர்ந்து ஜெபித்தார்கள் ஐக்கியமாக இருந்தார்கள் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தினார்கள் கிறிஸ்துவுக்காக சேர்ந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லி அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும் தேவ மக்கள் தங்கள் வரங்களை பயன்படுத்தவும் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிற இடம் சிறு குழுக்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சிறு குழு என்று சொன்னாலே நம்ம எங்கே போவோம் யாத்திராகமும் பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இருபத்தி இருபத்தைந்து வரைக்கும் மோசையினுடைய மாமனார் எத்திரோ ஒரு ஆலோசனை கொடுக்குறார் என்ன சொல்கிறார்னு பார்க்கும்பொழுது இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை நீ நியாயம் தீர்க்க காலை முதல் மாலை வரைக்கும் உட்கார்ந்துருக்கிற உனக்கு சரீரம் சுகவீனமாய் போய்விடும் நியாயத்தையும் சரியாய் சொல்ல முடியாது ஆகவே இவர்களை சிறு குழுக்களாக மாற்று என்று சொல்லி பத்து பேர் கொண்ட ஒரு குழுவாய் மாற்றி ஆவி வரம்பெற்ற ஒரு நபரை தலைவனாகவும் ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் இந்த சிறு குறுக்களாக நாம் ஏற்படுத்தும் பொழுது என்ன நடக்குன்னா பிரச்சனை வராமல் தடுத்து பாதுகாக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் துளிர்த்து வளர முடியும் ஐக்கியம் நம்முடைய மனதுக்குள்ளாக வளரும் என்று சொல்லி சிறு குழுக்களை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் குறித்த தெய்வ திட்டத்தை அறிந்து கொள்ள அந்த பத்து பேர் கொண்ட சிறு குழுக்கள் பயனுள்ளதாய் இருந்துச்சு நெருக்கமான உறவுகள் ஏற்பட்டது தீர்வு காணும் பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து தீர்வு கண்டார்கள் அன்பு ஐக்கியம் ஆவிக்குரிய வளர்ச்சி இது எல்லாமே சிறு குழுக்களை இருந்தது என்பதை பார்க்கிறோம் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா ஆறுலேருந்து பன்னிரெண்டு நபர்கள் உள்ள குழு தான் மிகவும் நல்ல குழு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதில் தொடர்பு நன்றாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மோசையினுடைய குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா பத்து பத்து பேராக இருந்தாங்க இயேசுவின் சிறு குழுவில் பனிரெண்டு பேர் இருந்தாருன்னு சொல்லி நாம் பார்க்குறோம் சரி இந்த சிறு குழுக்களை தெரிந்து கொண்டது இயேசுவின் இரண்டு நோக்கங்கள் என்ன என்று சொல்லி கேள்வி கேட்டு அதற்கான பதிலை நாம் பார்க்கிறோம் சீடர்களை உலகத்தில் ஊழிய பணி செய்வதற்கு ஆவிக்குரிய ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஆயத்தப்படுத்தவே இயேசு அவர்களை அழைத்தார் சரி அழைத்தவர் என்ன செய்தார் ஆவிக்குறை விதத்தில் வளர்ந்து வெளி ஊழியத்தில் ஈடுபடுவதே இயேசு சிறு குழுக்களை ஏற்படுத்தினார் அழைத்தார் ஏற்படுத்தினார் எதற்காக அழைத்தார் ஆவிக்குரிய ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் அவர்களை ஆதாயப்படுத்த ஆயத்தப்படுத்த எதற்காக அவளை ஏற்படுத்தினார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வெளி ஊழியத்தில் அவர்கள் செழிக்க வேண்டும் சொல்லி அவளை ஏற்படுத்தினார் சொல்லி நாம் பார்க்கிறோம் செவ்வாய்க்கிழமை பாடத்தில் கடந்து போவோம் செவ்வாய் பாடம் என்ன சொல்லுகிறது சேவைக்காக ஒழுங்க அமைக்கப்பட்டுள்ளது சேவைக்காக ஒழுங்கு அமைக்கப்பட்டுள்ளது எது சிறு குழுக்கள் திருச்சபையை நிறுவும் பொழுது பவுல் என்ன சொல்கிறார் ஆவிக்குரிய வரங்கள் ஒழுங்குபடுத்த மனித சரீரத்துக்கு அவர் ஒப்புமைப்படுத்துகிறார் உடல் உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்ட அந்த தொடர்பை அவர் ஏற்படுத்தி அந்த தொடர்புக்கு ஒப்புமையாக இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறார் இரத்த ஓட்டம் போகாத எந்த உறுப்பும் செத்து போய்விடும் என்று சொல்லி அது உறுப்பு மிகவும் முக்கியம் அதற்கான தொடர்பும் மிகவும் முக்கியம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு அமைப்புகளாக உள்ளன அது எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி செய்கிறது செயல்படுகிறது சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி முக்கியம் என்பதை மனித சரீரத்தோடு அவர் ஒப்பிடுகிறார் அந்த மனித சரீரத்துக்கு தலையாறு கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாறு கிறிஸ்து சரி இந்த பாடத்தில் நாம் படிக்கும் பொழுது தனியாக செயல்படும் போது நாம் சோர்ந்து போக வாய்ப்புள்ளது ஆனால் ஒரே ஆர்வமும் குறிக்கோளும் உடைய சிறு குழுவில் அங்கத்தினர்களாக இருக்கும் பொழுது நாம் முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்தலாம் அதை பெருமுயற்சியாகவும் மாற்றலாம் என்று சொல்லி செவ்வாய்க்கிழமை பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது டெஸ்டி ஃபார் த சர்ச் வால்யூம் ஏழு பக்கம் இருபத்தி ஒன்று இருபத்தி பக்கங்களை நாம் படிக்கும் பொழுது இளஞ்சி அம்மையார் மூலமாக ஆண்டவர் கொடுக்குற ஒரு சத்தியத்தை நான் இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவ ஊழிய முயற்சியின் அடிப்படையாக சிறு குழுக்களை உருவாக்க வேண்டும் என்று தவறே செய்யாதவர் எனக்கு காட்டினார் தவறை செய்தாதவர் யார் இயேசு நமக்காக பாவமானார் அவர் பாவி அல்ல தவறே செய்யாதவர் சுட்டி காட்டினாரா கிறிஸ்துவ ஊழிய முயற்சியின் அடிப்படையாக சிறு குழுக்களை உருவாக்க வேண்டும் என்ற தவறே செய்யாதவர் திருச்சபையில் அதிக அளவில் அங்கத்தினர்கள் இருந்தால் அவர்கள் திருச்சபை அங்கத்தினராக மட்டுமே அல்ல அவைசுவாசிகளுக்கும் ஊழியம் செய்யும்படி அவர்களை சிறு குழுக்களாக உருவாக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் எங்கேயாவது சத்தியத்தை அறிந்து இரண்டு அல்லது மூன்று பேர் மாற்றம் இருந்தால் அவர்கள் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் அவர்கள் தங்களுடைய ஐக்கியத்தின் கட்டு முயற்சியாமல் தங்களுடைய ஐக்கியத்தின் கட்டு முறியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம் அன்பிலும் ஐக்கியத்திலும் மேலும் பலப்பட வேண்டும் என்று சொல்லியும் பார்க்கிறோம் முன்னோரி செல்ல ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம் பிறர் உதவியால் ஒவ்வொருவரும் தைரியமும் பலமும் பெற வேண்டும் ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் ஆவிக்குறை ரீதியாக வளர சிறு குழு ஊழியத்தை தேவன் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி செவ்வாய்க்கிழமை பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது புதன்கிழமை பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு சிறு குழுக்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் சுவிசேஷ விதைகள் விதைக்கப்பட்ட இடங்களிலே வளர்ச்சி அடைந்து அந்த விசுவாச பிள்ளைகள் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபித்து ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்று ஒரே ஒரு காரணத்தை அவர்கள் முன்னிறுத்தி சிறு குழுக்களாக சாட்சியை பகிர்ந்து கொள்ள கடந்து போனதை நாம் இங்கே பார்க்கிறோம் அப்போது பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்திலும் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கிலும் நாம் என்ன படிக்கிறோன்னு சொன்னால் பவுலுடன் சேர்ந்து ஊழியம் செய்த சிலருடைய பெயர்களை நாம் பார்க்கிறோம் எதற்காக அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் சிறு குழுக்களாக செயல்பட்டார்கள் அவருடைய நெருக்கம் அதிகமாக இருந்தது சபை வளர்ச்சிக்கு அவர்கள் அதிகமாக உதவியாக இருந்திருக்கிறார்கள் அது மிகவும் முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம் மற்றவரிடம் காணப்படாத வரங்கள் இருந்தன ஒரு சிறு குழுவில் ஒவ்வொருவருக்கும் வேற வேற வரங்கள் இருக்கும் ஒருவருக்கு இருக்கிறது இன்னொருவருக்கு இருக்காது அந்த வரங்கள் இருந்தன அவர்கள் காரியங்களை பார்க்கிற விதம் வெவ்வேறாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் ஒன்றாக இருந்துச்சு ஒவ்வொருவருடைய அந்த சிறு ஒவ்வொரு ஒவ்வொருடைய வரங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணி அவர்கள் படித்த பார்த்த கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாமே திருச்சவின் வளர்ச்சிக்காக பங்களித்தது என்று சொல்லி நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் வீடுகளில் கூடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் லீதியால் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய வீட்டையை வீட்டு திருச்சபையாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவ வீடுகள் செல்வாக்கு மையங்களாகவும் சிறுகுழு ஊழியத்தின் மையமாகவும் விளங்கினது நாமும் அதை கடைபிடித்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா பர்சிக்யூஷன் அதிகமாய் வரப்போகிறது இன்ற வரைக்கும் திருச்சபையை நாம் கூட முடியலை ஆனாலும் சிறு குழுக்களாக நம்முடைய இல்லத்திலே கூட முடிகிறது இன்றைக்கி நிறைய பேர் கம்யூனியன் சர்வீஸ் வீட்டிலேயே வச்சுருக்கிறாங்க அந்த வீட்டின் தலைவர் பாஸ்டராகவும் அங்கே கம்யூனியன் காரியங்கள் செய்கிறதை நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய திருச்சபைகளை நாம் கூடலாம் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வேர்களில் இருக்கிறது அந்த வேர் எங்கே இருக்கிறதுனா சிறு குழுக்களில் இருக்கிறது அது வீட்டிலேயே ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் வியாழக்கிழமை பாடம் சிறு குறு செயல்முறைகள் சிறு குழு செயல்முறைகள் இந்த சிறு குழு செயல்முறைகளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருச்சபையை வளர்ப்பதற்கான கருவியாக சிறு குழுக்கள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கே பிரச்சனைகள் நிச்சயமாய் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நாம் சொல்ல முடியும் சிறு குழுவாக இருந்துச்சுன்னா கலந்து ஆலோசிக்க முடியும் நம்முடைய பிரச்சனைகளை அவர்கள் பாதுகாத்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் சிறு குழுக்கள் சொல்ல முடியும் அக்கறை காட்டி ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் நம்மை ஊக்கப்படுத்த முடியும் கிறிஸ்துவர் அல்லாத பலர் துவக்க காலத்தில் ஆலய ஆராதனைகளை கலந்து கொள்வதை விட ஒரு வீட்டில் நடக்கும் சிறு குழு கூட்டத்தில் கலந்து கொள்வது தான் சௌரியமாக கருதுகிறார்கள் இன்றைக்கி நிறைய ஜூம் மீட்டிங் லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் போயிட்டு இருக்கிறது ஏன் இந்த சிறு குழு ஊழியத்தை உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கக்கூடாது ஒரு நபரை நீங்கள் அடைத்து அவருக்கான சத்தியத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு நண்பராக பழகி பாருங்களேன் நிச்சயமாய் இந்த ஊழியம் வெற்றி சிறக்கும் இது உண்மை என்பதை நாம் இந்த பாடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாம் பாடத்தை படிக்கும் பொழுது ஆதி கிறிஸ்தவர்கள் சிறு குழுக்களில் காணப்பட்ட வெவ்வேறு கூறுகளை நாம் இங்கே இருக்கிறோம் அந்த வசனங்கள் அப்போ நாலு முப்பத்தி ஒன்று அப்போ பனிரெண்டு பன்னிரெண்டு இருபது பதினேழு அப்போ இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்கள் இந்த வசனங்களில் என்ன ஒரு பட்டியல் இருக்குன்னா நான் ஏழு பட்டியலை எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தோன்றினால் கூட இந்த யூடியூபில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் என்னென்ன பட்டியல்கள் சொல்லி பார்க்கும்பொழுது ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசவும் பரஸ்பர விஷயங்களை குறித்து ஜெபிக்கவும் அந்யோன்ய அன்பை பகிர்ந்து கொள்ளவும் வேத வசனத்தை ஆராயவும் ஊழியத்துக்காக பலப்படவும் பொய் போதமிடந்து தங்களை காப்பாற்றி கொள்ளவும் நற்செய்தி ஊழியங்களில் சேர்ந்து பங்கெடுக்கவும் திருச்சபையில் சிறு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டது இதுதான் முக்கியமான கூறுகள் போக்கஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சிறு குழுக்களில் வரங்களை பயன்படுத்தினார்கள் ஆவியானவர் வல்லமையாய் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசிர்வதித்தார் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினாலே அவர்கள் வல்லமையான கருவிகளாக பயன்பட்டார்கள் என்று சொல்லி இங்கே நான் பார்க்குறோம் இந்த பாடத்தில் இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கான பதில் என்ன தெரியுங்களா அறுப்பு பற்றி ஏசு என்ன சொல்லுகிறார் சீஷர்கள் என்ன பார்த்தார்கள் சீஷர்கள் என்ன பார்த்தாங்கன்னா இங்கே வாய்ப்பே இல்லை என்று சொல்லி பார்த்தார்கள் ஏசு என்ன பார்த்தார்னா அங்கே அதிகமான அறுவடை என்று சொல்லி அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி மத்தையோ ஒன்பது முப்பத்தேழுல அவர் சொல்லுகிறார் ஒன்பது முப்பத்தி எட்டுல இது மனப்பாட வசனம் ஒன்பது முப்பத்தி எட்டுல மத்தையோ ஒன்பது முப்பத்தெட்டுல வேலையாட்களை அனுப்ப நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் சொல்லுகிறார் இந்த ஜபத்தின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவின் உடைய இந்த ஜபத்தின் மூலமாக தான் சிறு குழுக்கள் ஆதி திருச்சபையில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சிறு குழுக்களோட நோக்கம் என்ன சாட்சி பகருதல் சேவை செய்யுதல் நம்முடைய வீட்டிலும் அதை செய்யும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பாடத்தில் ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய தேசத்தில் ஒரு திருச்சபை இருந்துச்சுன்னா ஒன்பது விசுவாசிகள் மாத்திரம் தான் சபையை மூடலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்பொழுது போதகர் விசுவாசிகளாக சேர்ந்து ஜபிக்கிறார்கள் எல்லாரும் ஜபிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வருகிறது நாம் ஏன் ஒரு சிறு குழுவாக சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடாது ஒன்பது வீட்டில சிறு குழு ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் புதிதாக இருக்கிற நபர்களை அழைத்து அவங்களோட பேசி பழகி சாம்பார் ரசம் மோர்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக ஏசு அவங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்கள் கடந்து போனது இந்த ஒன்பது வீட்டிலையும் ஒன்பது சிறு குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக ஒரு நாற்பது பேர் அங்கே கூடியிருந்துக்கிறாங்க இந்த நாற்பது பேரும் தொடர்ந்து பயதத்தை படித்து சிறு குழு கூட்டத்தில் அவங்க கலந்து கொண்டதுனால நாற்பது பேரும் ஞானஸ்தானம் எடுத்து நாற்பத்தி ஒன்பது பேராக அந்த விசுவாசிகளாய் மாறினாங்களாம் சபை அதிகமாய் வளர்ந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நம்முடைய சபையில் ஒருத்தர் நல்ல பாடனை நமக்கு ஒன்றே பொறாமல் வரும் ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்ணால் ஒன்று பொறாமல் வரணும் சாத்தான் கிரியை சேரன்னு அர்த்தம் நீங்கள் சிறு குழுவாக இருக்கும் பொழுது ஸ்ரீஸ்வர்களைப் போல ஒவ்வொருவருக்கும் வேறு வேற தாளந்துகள் இருந்துச்சு ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக உழைத்தார்கள் ஒத்துழைத்தார்கள் ஆண்டருடைய ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் முன் முழுமையாக நடத்தி அவர்களை ஆசி சொல்லி பார்க்குறோம் சபை வளர்ச்சி அடைந்தது இன்றைக்கு நாம் மற்றவருடைய வரங்களை பார்த்து பாராட்டி ஒரு குழுவாக இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய திருச்சபையும் வளர்ச்சியடையும் தேவன் அந்த ஒரு ஆசிர்வாதத்தை நம் அனைவருக்கும் கொடுப்பாராக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த செய்தியை பார்த்து கேட்ட இந்த பாடத்தை படித்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த சிறு குழு செயல் திட்டத்தின் மூலமாக அநேக திருச்சபைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை இந்த ஒரு காரியத்தை நாங்கள் ஏன் செய்யக்கூடாது எங்களை நீர் பயன்படுத்த எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதியும் இந்த ஊதியத்துக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டுமா சிப்பிக்கிறோம் கர்த்தர் நடத்துங்க கர்த்தர் ஆசிர்வதிங்க இந்த செய்திக்கு அப்புறமாகுது நாங்கள் போதகரை பார்த்து அவர் என்ன சொல்லுவார்னு சொல்லி நாங்கள் கேட்காதபடிக்கு சிறு குறு திட்டத்தை எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் அனைவரும் ஆரம்பிக்க அந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடத்துகிற நாங்கள் பகிர்ந்து கொள்கிற சாட்சி புதிய நபர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும்படியாக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருஷத்தில் ஜெனல் கான்ஃபரன்ஸனுடைய நோக்கம் ஐ வில் கோ நான் போகிறேன் என்று சொல்கிற அந்த காரியத்தில் நாங்களும் பங்காளிகளாய் மாற எங்களுடைய இல்லத்தை திருச்சபையாய் மாற்றும் ஆசிர்வதி வழும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே இந்த செய்தி இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் பாஸ்டர் இமானியூல் ராஜ் நன்றி வணக்கம்